ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கிளாஸில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, 12th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 2லேருந்து பயோமாலிகுல்ஸ் லெசன்லேருந்து ஒரு டாபிக், இம்பார்ட்டன்ட் டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் ஹார்மோன்ஸ். அதை பற்றி பார்க்கலாம். ஹார்மோன்ஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட். இட் இஸ் ஏ ஆர்கானிக் காம்பவுண்ட் எஸ்பெஷலி. ஸோ அப்போ ஆர்கானிக் அப்படின்னும் போது அதில் கண்டிப்பாக கார்பன் இருக்குது. கார்பன் இருக்கிற காம்பவுண்ட்ஸ் தான் நம்ம சொல்லுவோம் ஆர்கானிக் காம்பவுண்ட் சொல்லுவோம். இந்த காம்பவுண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் த ஆக்டிவிட்டீஸ், ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ், மெட்டபாலிசம் ப்ராசஸ், க்ரோத்து. நமக்கு இப்போ வேக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கும் ஒரு ஹார்மோன் தான் காரணம். நம்ம சலைவாவில் ஒரு ஹார்மோன் இருக்குது. ஸோ எல்லா பார்ட்ஸ் ஆஃப் பாடியிலையுமே ஹார்மோன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் எங்கேருந்து வருது, அதை யார் சுரக்கிறது, அவங்க அந்த ஆளுக்கு பேர் தான் ஹார்மோன்ஸ். ஹார்மோன்ஸ் அப்படின்றது ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட். அது செல்ஸிலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், பெப்டைட்னு சொல்கிறோம், அது ஒரு ஹார்மோன். ஸ்டீராய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம நிறையா நியூஸில் கூட கேள்விப்பட்டிருப்போம், சில ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்ணிப்பாங்க. அப்போ நம்மளுடைய ஆக்டிவிட்டியும் பல மடங்கு அதிகரிக்கும் ஸ்டீராய்ட்ஸ். ஸோ ஸ்டீராய்டு அப்படின்றதும் ஒரு ஹார்மோன் தான், பெப்டைட் அப்படின்றதும் ஒரு ஹார்மோன் தான். ஹார்மோன்ஸ் எப்படி ஒரு பார்ட்லேருந்து இன்னொரு பார்ட்டுக்கு ட்ராவல் ஆகுது அப்படின்னா, பை த ஹெல்ப் ஆஃப் பிளட்டு. பிளட்டில் அது கலந்துட்டு பிளட்லேருந்து ஒவ்வொரு செல்லுலேருந்து இன்னொரு செல்லுக்கு ட்ராவல் ஆகும். பிளட் ஸ்ட்ரீமில் அப்படியே கண்டினியூ அங்கங்கே ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். எல்லா ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ்க்கும் ஹார்மோன்ஸ் தான் இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி திஸ் க்ரோத்து, மெட்டபாலிசம். இது சிக்னல்ஸையும் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகுது. இட் டிரான்ஸ்மிட் சிக்னல்ஸ் ஃப்ரம் ஒன் செல் டு அனதர் செல். வேறு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் ஹார்மோன்ஸ் செய்யுது அப்படின்னு நம்ம ஒரு லிஸ்ட்டு நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னா, இட் மெயின்டைன்ஸ் த பிளட் ப்ரெஷர். ஸோ பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுற வேலை யார் பார்க்குறாங்க அப்படின்னா, ஹார்மோன்ஸ் தான் செய்யுது. அதே மாதிரி பிளட்டோட வால்யூம், அந்த வால்யூம் கம்மியாகாமல் குறையாமல் பார்த்துக்கிற வேலை யார் செய்கிறாங்க அப்படின்னா, ஹார்மோன்ஸ். இது ரொம்ப முக்கியமானது நம்ம பிளட்டில். அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் மெயின்டைன்ஸ் எலக்ட்ரோலைட், எலக்ட்ரோலைட் பேலன்ஸ். சில சமயத்தில் நம்ம பார்த்துருப்போம், நம்ம டியூ டு டீஹைட்ரேஷன் ப்ராசஸில் எலக்ட்ரோலைட் லாஸ் ஆகிடும். அதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எலக்ட்ரோலைட்டை வாட்டரில் டிசால்வ் பண்ணி குடிப்போம். அதே மாதிரி எம்பிரியோஜெனிசிஸ்னு ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. எம்பிரியோ அப்படின்றது இந்த ஆரம்பம், அதான் இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் சைல்டு. குழந்தை ஃபார்ம் ஆகிறதுல ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகிற அந்த இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எம்பிரியோ அப்படின்னு சொல்கிறோம். அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு பயாலஜியில் நிறையா இருக்குது. நம்ம இங்கே கெமிஸ்ட்ரியில் சும்மா ஜென்ரலாக அப்படியே மேலோட்டமாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இது வந்து பசி. அதே மாதிரி சில பேருக்கு நிறைய பசிக்கும், சில பேருக்கு கம்மியாக பசிக்கும். அதுக்கும் காரணம் ஹார்மோன்ஸ் தான். நம்ம சாப்பிட்ற சாப்பாட டைஜஷன் பண்ணுறது யார், அதுவும் ஹார்மோன்ஸ் தான். ஸோ ஹார்மோனோட வேலை நிறைய இருக்குது. ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டிவிட்டி இஸ் ரெகுலேட்டட் பை ஒன் ஆர் மோர் ஹார்மோன்ஸ் இன் அவர் பாடி. ஹார்மோன்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் எக்ஸோக்ரைன் கிளான்னு ஒன்று இருக்குது, எண்டோக்ரைன் கிளான்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. எக்ஸோ அப்படின்னா வெளியில் நமக்கு வேர்வை வருது இல்லை, வேர்வை வர்றதுக்கு காரணம் வந்து எக்ஸோக்ரைன் கிளான்ஸ். அதேமாதிரி உள்ளுக்குள்ளே நம்ம சில சிஸ்டத்தை நம்ம சொல்கிறோம்ல, இப்போ ஜீரணம் பண்ணுறது சொல்கிறோம் இல்லையா, டைஜஷன், அதெல்லாம் பார்த்திங்கன்னா எண்டோக்ரைன் கிளான்ஸ் மூலிமா நடக்குது. இந்த எண்டோக்ரைன் கிளான்ஸ் அப்படின்னா என்ன, அது ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ். அதுதான் வந்து இந்த ஹார்மோனை செக்ரேட் பண்ணுறதுக்கான ரொம்ப இம்பார்ட்டனாக இருக்குது, எண்டோக்ரைன் கிளான்ஸ். அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பிட்யூட்டரி, ஃபினல் அண்டு தைமஸ், தைராய்டு, அட்ரினல், பான்க்ரியாஸ், இதெல்லாமே இந்த எண்டோக்ரைன் கிளான்ஸுக்கு எக்ஸாம்பிள். அதே மாதிரி மென் ப்ரொடியூஸ் ஹார்மோன்ஸ் இன் தியர் டெஸ்டிஸ், உமன் ப்ரொடியூஸ் ஹார்மோன்ஸ் இன் தியர் ஓவரி. ஸோ மேல்லையும் ஃபீமேல்லையும் அந்த ஃபெமினிசம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறது ஹார்மோன்ஸ் தான். இன்னொரு டைப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். தட் இஸ் பேஸ்ட் ஆன் கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன். ப்ரோட்டீன்ஸ் அப்படின்றது ஒரு கெமிக்கல், அதே மாதிரி ஸ்டீராய்ட்ஸ் அப்படின்றது இன்னொரு கெமிக்கல். ஸோ கெமிக்கலாக ரெண்டு விதமாக கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறாங்க. ப்ரோட்டீன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் இன்சுலின். நம்ம இன்சுலின்ற வேர்டு அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம், டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் நம்ம படிக்கும் போது இன்சுலின் பற்றி லேர்ன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த சைடு ஸ்டீராய்ட்ஸ், எஸ்ட்ரோஜன், ஆண்ட்ரோஜன், இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எஸ்ட்ரோஜன் அப்படின்றது ஃபீமேலில் இருக்கக்கூடிய ஹார்மோன், ஆண்ட்ரோஜன் அப்படின்றது மேலில் இருக்கிற ஹார்மோன். அடுத்ததாக டைப்ஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ் பேஸ்டு ஆன் டிஸ்டன்ஸ். ஒரு ஹார்மோன் ஒரு பர்டிகுலர் செல்லுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அது ப்ரொடியூஸ் ஆன அந்த ஹார்மோன் அது என்ன வேலையை செய்ய போகுது, அது எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி அந்த வேலையை செய்யுது, அதை பேஸ் பண்ணி இந்த கிளாஸிஃபிகேஷன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எண்டோக்ரைன் ஹார்மோன்ஸ், அடுத்து பேராக்ரைன் ஹார்மோன்ஸ், அடுத்ததான் ஆட்டோக்ரைன் ஹார்மோன்ஸ். இந்த எண்டோ அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா, உள்ளுக்குள்ளே வித்தின் த பாடி, நம்மளுடைய சிஸ்டத்துக்கு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா சில கிளான்ஸ் இருக்குது, அது இந்த வேலையை செய்யும் ஹார்மோன்ஸ். பேரோக்ரைன் அப்படின்றது பக்கத்தில் இருக்கிறது. ஆட்டோக்ரைன் அப்படின்னா ஆட்டோனா செல்ஃப், செல்ஃபாகவே செஞ்சுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு
பிக்சரைசேஷன் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். எண்டோக்ரைன் ஹார்மோன்ஸ் அப்படின்னா என்ன மீனிங்? இட் ஆக்ட் ஆன் செல்ஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பிளேஸ் ஆஃப் ரிலீஸ். அந்த ஹார்மோன்ஸ் எங்கே ப்ரொடியூஸ் ஆகுதோ அதுலேருந்து வேற ஒரு இடத்துக்கு ட்ராவல் ஆகும். எப்படி ட்ராவல் ஆகும்? த்ரூ திஸ் பிளட் ஸ்ட்ரீம். நம்ம பிளட்டில் கலந்துடும், அங்கேருந்து வேற ஒரு இடத்துக்கு ட்ராவல் ஆகி அங்கே இருக்கிற செல்ஸ்க்குள்ளே போயிட்டு அதனுடைய வேலையை செய்யும். ஸோ அதுக்கு பேர் தான் எண்டோக்ரைன் ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதை பாருங்கள், நான் முன்ன சொன்ன மாதிரி இன்சுலின் அப்படின்றது எண்டோக்ரைன் ஹார்மோன்ஸ் தான். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அதுதான். இங்கே பாருங்கள், இந்த பிக்சரை பாருங்கள், யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இந்த டாட்டு ஆஸ் வெல் அஸ் இந்த ட்ரையாங்கிள், இது ரெண்டுமே ஹார்மோன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு செல்லுலேருந்து அது ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ப்ரொடியூஸ் ஆகிற இந்த செல்ஸுக்கு பேர் தான் என்ன செல்ஸ் அப்படின்னு சொல்லணும்? எண்டோக்ரைன் செல்ஸ். ஸோ வித்தின் த செல்லுக்குள்ளேருந்து வெளியில் வருது, பிளட் ஸ்ட்ரீமில் அது மிக்ஸ் ஆகுது. பிளட்டு போயிட்டுருக்குது இல்லையா, எல்லா பார்ட்ஸ் ஆஃப் பாடிக்கும் பிளட்டு போயிட்டுருக்கு. அந்த பிளட்டில் வந்து இது கலந்துடும். ஸோ பிளட்டோட சேர்ந்து இதுவும் ட்ராவல் ஆகும். இது ட்ராவல் ஆகி அது எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து இந்த இந்த டூ செல்ஸுக்கு வருது, அதுக்கு பேர் டார்கெட் செல்ஸ் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். அங்கே ட்ராவல் ஆகி போகுது, போயிட்டு அதுக்கு மேலே ஒட்டிட்டு அதனுடைய வேலையை செய்ய ஆரம்பிக்குது. ஸோ இங்கே ரெண்டு விதமான ஹார்மோன் எடுத்திருக்கேன், ரெண்டு விதமான செல்லில் போயிட்டு ரெண்டு விதமான வேலையை செய்யுது. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஒரு பர்டிகுலர் ஹார்மோன் ஒரு பர்டிகுலர் செல்லுக்கு மட்டும்தான் போகும், ஒரு பர்டிகுலர் வேலையை மட்டும்தான் செய்யும். ஸோ இது வந்து ஸ்பெசிஃபிக், செலக்டிவாக பர்டிகுலர் வேலையை செய்யறதுக்குன்ட்டு ஒவ்வொரு ஹார்மோன்ஸ் அந்த வேலையை தான் செய்யும், மாற்றி மாற்றி எந்த வேலையும் செய்யாது. அதுக்கு என்ன தெரியுமோ அந்த வேலையை மட்டும் போய் ஒழுங்காக செஞ்சுட்டு வரும். அந்த மாதிரி இதுக்கு பேர் எண்டோக்ரைன் ஹார்மோன்ஸ். இப்போ அடுத்ததான் பேராக்ரைன் ஹார்மோன்ஸ். பேராக்ரைன் ஹார்மோன்ஸ் அப்படின்றது பக்கத்தில் இருக்கிற செல்ஸுக்கு போய் வேலையை செய்யும். இந்த பிக்சரில் பாருங்கள், நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இங்கே நான் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கேன்னா இன்டர் லிக்யூன் கொடுத்துருக்கேன். இதைத்தான் நம்ம IL-1 அப்படின்னு நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க, IL-1. ஏன்னா இன்னொரு ஹார்மோன் இருக்குது, அதுக்கு பேர் IL-2. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், மிடில் இருக்கிற செல்லில் ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகுது. ஆனால் அந்த ஹார்மோன் எங்கே போய் வேலையை செய்ய போகுது அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற செல்லுக்கு. ஸோ அதை இங்கே எழுதியிருக்கேன். அதே மாதிரி இந்த சைடும் போகும். ஸோ நெய்பர்ஸ்க்கு மூவ் ஆச்சு அப்படின்னா, ஒரு ஹார்மோன் ஒரு செல்லில் ப்ரொடியூஸ் ஆகி பக்கத்தில் மூவ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் பேராக்ரைன் ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு இன்னொரு பேர் கூட லோக்கலில் மீடியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அங்கே மட்டும் அவங்க டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. அடுத்தது ஆட்டோக்ரைன் ஹார்மோன்ஸ்னால் என்ன அப்படின்னா, இட் ஆக்ட் ஆஸ் ஆன் த சேம் செல். ஆட்டோனா செல்ஃப், செல்ஃபாகவே செஞ்சுக்கும். ஒரே செல்லில் ப்ரொடியூஸ் ஆகும், அதே செல்லில் அந்த வேலையை செய்யும். அதுதான் வந்து IL-2 அப்படின்னு நான் சொல்கிறேன். இட் இஸ் யூஸ்டு ஃபார் ப்ரோட்டீன் குரோத், எஸ்பெஷலி இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ப்ரோட்டீன் குரோத். ஸோ இது ஒரு சிங்கிள் செல் தான். இந்த சிங்கிள் செல்லில் ப்ரொடியூஸ் ஆகுது இந்த இடத்துல ஹார்மோன். இந்த ஹார்மோன் மேலே போய் திரும்ப அதை ஒட்டிட்டு அதனுடைய வேலையை செய்ய ஆரம்பிக்குது. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.